எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2024 இந்த புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களோடு அன்பை பகிர்ந்து இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். குழந்தை பாக்கியம் என்பது எல்லா வளங்களும் இருந்தாலும் சரி, பல கோடி பணம் தனம் புரண்டு கொண்டிருந்தாலும் சரி, 1000 மாட மாளிகைகள் இருந்தாலும், தேரோட்டம் பவனி எல்லாம் இருந்தாலும் சரி, குழந்தை வரம் என்பது மிக முக்கியம் என்பது அந்த வரத்திற்காக காத்து கிடப்பவர்களுடைய மனநிலை அறிந்தால் புரியும். கோடி கோடியாக பணம் செல்வம் எல்லாம் இருந்தாலும் இந்த குழந்தை வரம், இந்த குழந்தை செல்வம் என்ற ஒன்று மிக அத்தியாவசியமானது. இந்த காலகட்டம், அதாவது இப்போது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில், குழந்தை வரம் என்பது உணவு முறை, மன அழுத்தம், வேலை சுமை, நேரம் கடந்து பணி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பல நிலைகளிலே குழந்தை வரம் அது தடைபடக்கூடிய, தாமதப்படக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது பிசிக்கலாக சந்திக்கக்கூடிய சில சிக்கல். இந்த பதிவிலே குழந்தை பாக்கியம் 2024 6 ராசிகள் பெறும், அதற்கு குரு மற்றும் சனி பகவானுடைய நிலைகள் உறுதுணையாக இருக்கும் என்று ஜோதிட ரீதியாக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றிய பதிவு. அப்படி என்றால் மற்ற ராசிக்கு இல்லையா? அப்படியெல்லாம் அல்ல. பொறுமையாக கேட்கும்போது உங்களுக்கு புரியும். முதலில் குழந்தை வரம் என்பது இயற்கையிலேயே 99% மக்களுக்கு, ஏன் அதைவிட கூடுதலாக கூட, அனைவருக்குமே இறைவன் தந்து விடுகிறான். இதிலே ராசி நட்சத்திரம் இவையெல்லாம் பாரபட்சம் என்பது கிடையாது. அனைவருக்குமாய் அருளித்தரக்கூடிய வரம் என்பதுதான் இந்த குழந்தை பாக்கியம். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தில் ஏதோ ஒரு கோளாறு, அது ஜோதிட ரீதியாக கிரகங்களின் அமைப்புகளின் காரணமாக, அப்படி இல்லை என்றால் இயற்கை மற்றும் செயற்கை முறையிலே, வாழ்க்கை முறையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக குழந்தை வரம் தடைபட்டு இருக்கிறது என்றால், சில ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 அப்படி தடைபட்டு இருக்கக்கூடிய குழந்தை வரம் தடைபட்டு இருக்கக்கூடிய சில ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அந்த 6 ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் 2024 இனிய குழந்தை பாக்கியம் என்பது அமையும். ஏதோ ஒன்று நிச்சயமாக ஒரு சிறிய முயற்சி எடுக்கும்போது, கடந்த ஆண்டுகளாக அந்த கருத்தரிப்பு என்ற அந்த நிலை இல்லாமல் இருந்திருந்தால், பல கருத்தரிப்பு மருத்துவமனைகளை ஏறி இறங்கியும் கூட, பல பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தாலும் கூட, குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் என்பது இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் இருக்கும் இந்த 2024. சாதாரணமாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திர அமைப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இயற்கையாகவே தங்கு தடையற்ற இந்த குழந்தை வரம் என்பது அனைவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இதிலே குறைபாடோடு, மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ராசிகளுள் இந்த 6 ராசிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது தான் இந்த கணிப்பு. இனிக்கும் இல்லறம் ஆரம்பம் என்ற இந்த பதிவில், மேஷராசி அன்பர்களே, இதுவரை திருமணமாகி ஏதேனும் ஒரு காரணத்தினால் குழந்தை வரம் தடைபட்டு இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு மே மாதம் 2024 அதன் பின்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு வெற்றி என்பதை, ஒரு நிச்சய நிம்மதி என்பதை, குழந்தை பாக்கியம் என்பதை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பார்வை 5 இடத்தில் இருக்கும்போது, நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தை வரம் என்பது இருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் என்பது ஏதேனும் தடைபட்டிருந்தால், ரிஷபராசி அன்பர்கள் மே 1, 2024 அதற்கான முயற்சிகளை எடுப்பது வெற்றியை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக காட்டுகிறது. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படி இதுவரை இருந்திருந்தாலும் சரி, திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாக அந்த குழந்தை வரம் என்பது 2024 உங்களுக்கு இயற்கை முறையிலேயே குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. அப்படி அதில் ஏதேனும் கோளாறுகள் கண்டறியப்பட்டிருந்தால், சோதனைகள் மூலமாக, ஏதேனும் ஒரு செயற்கை வைத்தியங்கள் மூலமாக, கருத்தரிப்பு மருத்துவமனைகள் மூலமாக, சிறிய சிகிச்சை மூலமாக குழந்தை வரம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதேபோல் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு தடைபட்டிருந்த ஏதேனும் குழந்தை பாக்கியம் என்றிருந்தால், பொதுவாக துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சாதாரணமாக இருக்கும்,
திருமணம் என்பது ஆண் பெண் இணையக்கூடிய அமைப்பில் இருவருடைய பொருத்தங்களின் அடிப்படையிலோ அல்லது அவர்களுடைய அம்சங்களின் அடிப்படையிலோ ஏதேனும் குழந்தை பாக்கியம் தடைபட்டிருந்தால் துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு குழந்தை வரம் என்பது 2024 அமைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை குரு மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து, அது மட்டுமல்ல குருவினுடைய பெயர்ச்சி மட்டும் இருக்கும் 1 May 2024. ஆகையினால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, 5 குரு பகவான், குரு எல்லாவற்றிற்கும் அதிபதியாக 5 பாக்கியத்தை அள்ளித்தருவான் என்று பார்த்திருக்கக்கூடிய வேளையில ஏதேனும் குழந்தைகளின் சார்ந்த விஷயத்திலே சிக்கல் இருந்தால் அவையெல்லாம் நீங்கி புத்திர பாகியத்தை, குழந்தை வரத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை என்பது 1 May 2024 பின்பு ஏதேனும் குழந்தை வரம் தள்ளி போகுது அல்லது குழந்தை வரம் இல்லை என்று வருத்தப்பட்ட நெஞ்சங்களுக்கு இப்போது நிம்மதி பிறக்கக்கூடிய, உங்களுடைய கனவுகள் மெய்ப்படக்கூடிய அமைப்பை நிச்சயம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக இது அமையும். அதேபோல் மகர ராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த 2024 குழந்தை வரம் என்பது உங்களுடைய முயற்சியின்பால், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வெற்றி தருவதற்கு ராகு அங்கு காத்திருக்கிறார். எந்த விதமான முயற்சிக்கும் தன லாபத்தையும் பேச்சு திறமையையும் அது மட்டுமல்ல குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பையும் உங்களுக்கு நல்குவதற்காக 2 சனி பகவான் அற்புதமாய் அமர்ந்திருக்கிறார். ஆகையினாலே அவை பலன் தரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். இது மட்டுமல்ல, எளிய சிறிய வேண்டுதல்கள் எல்லாம் இருக்கின்றன. புத்திர பாக்கிய தடை இருந்தால் ராகு கேது போன்ற கிரகங்கள் சில சமயங்களிலே காரணமாக இருந்துவிடும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் மீன ராசியில் கேது இருந்தால் 2024 புத்திர பாக்கியத்திற்கான சற்று தடை தாமதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் அங்கு ராகு மீனத்தில் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் டாப் லெஃப்ட் அந்த கட்டத்தில் பார்த்தால் மீன ராசி கட்டம் அது. அங்கு ராகு இருந்தால் புத்திர பாக்கியத்திற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அதை பார்த்து நீங்கள் செயல்படுவது சிறப்பை தரும். மகப்பேறு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. முன்னிலை காரணமாக கூட, பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் சற்று குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் கூட இது தாமதப்படும் என்று கருட புராணம் சொல்லும். குழந்தைக்காக, அந்த குழந்தை வரத்திற்காக காத்து கிடப்பவர்களுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள், அதாவது இறைவனை தொடர்ந்து வேண்டுவது, அதிகாலையில் எழுந்து விநாயகனை வேண்டுவது, அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அல்லது 7 உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே கோவில்கள் இருக்கும், அந்த கோவில்களிலே அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் அதை 108 என்று வலம் வருவது, ஒரு தீபமேற்றி வழிபடுவது, இவையெல்லாம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வேப்ப மரம் மற்றும் அரச மர இணைவிலே இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு பயாலஜிக்கல் ஆற்றல், உங்களுடைய பிசியாலஜி அதாவது உடல் அமைப்பில் ஏதோ சுரப்பிகளை இயக்குவதாக விஞ்ஞானத்தில் கூட சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் அது இந்த சுற்றி வரக்கூடிய அந்த நேரம் என்பது உங்களுடைய சர்க்கரை அளவுகளை, சுகர் லெவல்ஸ் என்று சொல்வார்கள், அதை குறைக்கும். அதை குறைக்கும் போது தடைபட்டு இருக்கக்கூடிய அந்த கருவுறக்கூடிய அந்த அமைப்பை தடைபட்டு இருந்தால் இந்த சுகர் லெவலில் ஏற்படக்கூடிய மாற்றம், இதை சுற்றி வரக்கூடிய பரிகாரத்திலே தெய்வ பக்தியோடு அதனோடு இயற்கையோடு இணைந்த விஞ்ஞானமும் இருக்கிறது. ஆகையினால்தான் முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் இவற்றை ஒரு நிவாரணமாக பரிகாரமாக சொல்லி வருகிறார்கள். நீங்கள் மகப்பேறு மருத்துவரை அணுகினீர்கள் என்றாலும் கூட சில நேரங்களிலே அவர்கள் மெட்ஃபார்மின் என்ற ஒரு மருந்தை தருவார்கள், அதுவும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்குத்தான். ஆகையினாலே இது கருவுறக்கூடிய அல்லது கரு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது இது போன்ற மருத்துவம் இருக்கிறது. செயற்கை மருத்துவம் என்பது மருந்துகளை தரக்கூடியது, இயற்கை மருத்துவம் என்பது இயற்கையோடு மருத்துவ வேலைகளை அது தானாக செய்யக்கூடியது. அதனால்தான் பரிகாரம் சொல்லும் போது சிறப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு தேன் தானமாக செய்வது கூட புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது. முயற்சி செய்வதில் எதிலுமே தவறு இல்லை. அது மட்டுமல்ல, தானம் என்பதே மன மகிழ்ச்சியை தரும். அந்த மன மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு ஆத்ம திருப்தியை தரும். அந்த திருப்தி என்பது உடலில் உள்ள ஒவ்வொரு கூறையும் நல்லபடியாக வேலை செய்ய வைக்கும்.
ஆகையினாலே இவையெல்லாம் முயற்சி செய்வது அற்புத பலன்களை தரும். அது மட்டுமல்ல, சமயபுரம் மாரியம்மன் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வங்கள் சன்னிதானங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளிலே விளக்கேற்றி வழிபாடு, அதுவும் ராகுகால நேரத்தில் செய்வது சிறப்பை தரும். முருகன் வழிபாடு, முருகனுக்கான சஷ்டி விரதம் இருப்பது, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியே இருக்கிறது. அதேபோல் சஷ்டி மட்டுமல்ல கார்த்திகை விரதம் இருப்பது, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனை வழிபடுவது, திருத்தணி சுவாமிமலை போன்ற முருகன் இருக்கக்கூடிய அமைதியாக முருகன் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு சென்று வருவது அழகிய குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான வரத்தை அள்ளித்தரும். 2024 திருமணம் ஆகி குழந்தைக்காக இருக்கக்கூடிய, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது இருக்கும். அதிலே சில ராசிகளுக்கு சில மாதமோ சில வருடங்களாகவோ தடைபட்டிருந்தால் இந்த 6 ராசிகள் மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், தனுசு, மகரத்திற்கு நிச்சயம் தடைபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது அமையும். மற்றவர்களுக்கு சாதாரணமாகவே எந்த சிக்கலும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குழந்தை வரம் இருக்கத்தான் செய்யும். தடைபட்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்குத்தான் இந்த பதிவு பொருந்தும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பிடித்திருக்கும் பட்சத்திலே லைக் செய்யுங்கள். இந்த பதிவை நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு பகிரும்போது தேவைப்படுபவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் அதன் மூலமாக நிம்மதி பிறக்கும், கனவுகள் மெய்ப்படும். நன்றி.